சிறுகாழி பழைய பேருந்து நிலைய வர்த்தக சங்கத்தின் சார்பில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சிறுகாழி பழைய பேருந்து நிலையத்தில் நகராட்சிக்கு சொந்தமான 96 கடைகள் உள்ளன. இதில் கடந்த சில வாரத்திற்கு முன்பு 12 கடைகளுக்கு வாடகை நிலுவை இருப்பதாக நகராட்சி நிர்வாகத்தினர் கடைகளுக்கு சீல் வைத்தனர். இந்நிலையில் சீர்காழி பழைய பேருந்து நிலைய நகராட்சி வர்த்தக சங்கத்தின் சார்பில் கால அவகாசம் இல்லாமல் கடைகளுக்கு சீல் வைத்ததை கண்டித்தும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூரக்கோட்டையாக இருந்தப்பிலேருந்து கடைங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இத்தனை வருஷமும் வாடகை பைக்குக்காக கடையை சாத்தினதே கிடையாது. இந்த முறை தான் வாடகை பைக்குக்காக எதுவும் சொல்லாமல் எங்களோட உடைமைகளெல்லாம் உள்ளே வச்சு அதோடு வந்து அவங்க இஷ்டத்துக்கு டக்குன்னு நகராட்சியிலேருந்து அடியால் மாரி ஒரு 50 பேர் வராங்க. என்ன ஏதுன்னே கேட்க மாட்டாங்க. பட்டுன்னு சட்டை வைத்து பூட்டிட்டு உங்கள் கடையை சீல் வச்சாச்சுங்கிறாங்க. இந்த எங்களுக்கு நாங்கள் இந்த கடை கட்டினதுலேருந்து மேல் கூரை ஒழுகுது, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம், அதை சரி பண்ணி கொடுக்கல. இங்கே ஒரு இது கிடையாது, கழிப்பிடம் கிடையாது, குடித்தண்ணி வசதி கிடையாது. வாடகை சரியாக கட்டி சரியாக இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து பூட்டணும்னு நினைக்கிறாங்க.